ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎம் வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிச்சவரத்தில் இருக்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிச்சவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் சிதம்பரம் பக்கத்தில் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் கிள்ளி என்ற ஊரில் தான் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது. பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான் வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். பிச்சாவரத்தில் இருக்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டோட அளவு மொத்தம் 2800 ஏக்கர் அளவுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே சின்ன சின்ன தீவு மாதிரி நிறைய இடம்லாம் இருக்குது. இங்கே செப்டம்பர்லேருந்து ஏப்ரல் வரையும் நிறைய பறவைகள்லாம் வரும்னு சொல்கிறாங்க. இது இந்த பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் 127 விதமான பறவைகள் வரும்னு சொல்கிறாங்க. பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் இருக்க போட் ஹவுஸ்க்கு நீங்கள் போகணுன்னா டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 9:00 ஈவினிங் 4:00 வரையும் இந்த இடம் ஓப்பனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ்நாடு சுற்றுலாத்துறை உணவகம், வெயிட்டிங் ஹால், அப்புறம் சின்னதாக ஒரு பார்க்கு, அப்புறம் நீங்கள் குடிக்கிற தண்ணி கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அங்கே தண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கில் என்னென்ன சார்ஜஸ்னு பார்த்தீங்கன்னா கீழே நான் ஃபோட்டோ போடுறேன், அது பாருங்கள். நீங்கள் அங்கே போகிறதா இருந்தால் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இங்கே போகிறதா இருந்தால் மார்னிங்கில் போக ட்ரை பண்ணுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். மதியம் டைமில் போனீங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும், நீங்களும் சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவீங்க, உங்களால் நினச்ச அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியாது. மார்னிங்கில் போனீங்கன்னா மார்னிங்கில் போக ட்ரை பண்ணுங்கள், போனீங்கன்னா நல்லாயிருக்கும், ஃபோட்டோஸும் நல்லா எடுக்கலாம் மார்னிங்கில் போனீங்கன்னா. அது மட்டும் இல்லை, இங்கே தசாவதாரம், துப்பரிவாளன் போல படத்தோட ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு. கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பிச்சாவரம் சென்னையிலேருந்து ஒரு 240 கிலோமீட்டர் சம்திங் தான் வருது. ஸோ வீக்கெண்டில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இது நல்ல ட்ரிப்பாக இருக்கும். நீங்கள் சென்னை தவிர வேறு இடத்துல இருந்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் வருது, போயிட்டு வர எவ்வளோ டைம் ஆகுன்றதை பிளான் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. நான் கண்டிப்பாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை பற்றி பார்த்தாச்சு. நான் லாஸ்ட் டைம் இங்கே ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி போயிருந்தேன். நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக போயிருந்தீங்கன்னா அங்கே வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கள். அவங்களுக்கு அங்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டைம் இன்னொரு புது டூரிஸ்ட் ப்ளேஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ.